நம்ம வெயிட் லாஸ் சீரீஸில் தொடர்ந்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரிங்க கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதான் வாய்ஸ் இப்படி இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து டைமிங் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைமிங் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஸோ மார்னிங் 9:00 ஆரம்பிச்சிட்டு நைட் 7:00 நம்ம முடிச்சிடணும். ஸோ நம்ம சாப்பிட போகிறது 10 hours தான். ஸோ காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும். மிச்ச டைம் வந்துட்டு ஃபாஸ்டிங் டைம். ஃபாஸ்டிங் டைம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தண்ணி தவிர வேறு எதுவுமே குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேணும்னா கிரீன் டீ சுகர்லாம் எதுவுமே இல்லாமல் குடிச்சிக்கலாம். ஸோ இந்த ஈட்டிங் டைம் காலையில் 9 மணிக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக செய்யறது என்னென்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஸ்பூன் நெய், அதாவது ஒரு ஸ்பூன் மெல்ட்டான நெய், அப்படிங்கிற திக்காக இருக்கக்கூடாது, மெல்ட் பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நான் சாப்பிட்ருவேன். தண்ணியெலாம் குடிச்சிருந்தா ஓகே, பட் நெய் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபுட்டாக இருக்கணும். இது நெய் நம்ம ஏன் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன்னா, நெய் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு கொலஸ்ட்ராலை நம்ம உடம்புல கம்மி பண்ணவங்க, அதுவும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறதுனால நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது நம்ம எடுத்துக்கிற பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், லன்ச் ஆகட்டும், அன்றைக்கி ஃபுல்லாகவே நமக்கு வயிறு ஒரு மாதிரி ஃபீல் பண்ண மாதிரி இருக்கும், அதிகமாக நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஸோ ஃபாஸ்டிங் இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோ நேரம் சாப்பிடல நம்ம 14 hoursஸாக, ஸோ இப்போ நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாமல் சாப்பிட்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு இந்த நெய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால காலையில் ஃபஸ்ட் எடுத்த உடனே நம்ம எடுத்துக்க வேண்டியது நெய், நல்லா உருக்குன நெய், திக்காக எடுத்துக்கக்கூடாது. அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரவுட்ஸோ சுண்டல் எடுத்துக்கலாம், இல்லை சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்லாம். இட்லி தோசை சாப்பிட்றதுனாலும் ஓகே, நீங்கள் வழக்கமாக சாப்பிட்றதுனாலும் லிமிட்டாக எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 1200 கலோரிஸ்க்கு குறைவாக சாப்பிட்டா பரவாயில்ல, அதை எக்ஸீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இதையே மெயின்டைன் பண்ணோம்னாலே கண்டிப்பாக வெயிட் லாஸ் வந்துட்டு நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் இதை பற்றி ஷேர் பண்ணுறேன்.